கால்நடை பராமரிப்பு துறையில் வந்து காளைகளுக்கான உடல் தகுதி பரிசோதனை தான் மெயினாக செய்கிறோம். அதில் வந்து உடல் தகுதியில் வந்து காளைகள் வந்து முதல்ல நாட்டு இன காளைகளாக இருக்கணுங்கிறது வந்து முக்கியமாக நாங்கள் இதில் கருத்தில் கொண்டு செய்கிறோம். நாட்டு இன காளைகளுக்கு தான் இதில் அனுமதி உண்டு, கலப்பின காளைகள் வந்து நிராகரிக்கப்படுகின்றன. இதுபோக உடல் தகுதியில் வந்து மாடு வந்து 120 சென்டிமீட்டருக்கு கீழே உள்ள மாடுகளை அனைத்துமே காளைகளை வந்து தகுதி நீக்கம் செய்கிறோம். 120 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் மினிமம். அதுபோக மாடுகள் வந்து 2 வயதுக்கு மேல் உள்ள வயதாக இருக்கணும், 2 வயதுக்கு கீழ் உள்ள கன்றுகள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகின்றன. அப்புறம் உடல் தகுதிங்களை வந்து மாடு வந்து இன்றைய தேதியில் நாங்கள் பரிசோதனை செய்யும் போது வந்து உடலில் வந்து எந்தவித காயங்களோ காய்ச்சலோ இல்லை உடல் சோர்வோ இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கன்றுகளை மட்டும்தான் நாங்கள் இதில் அலோவ் பண்ணுறோம். இதை விட மெயினாக என்னென்னா காளைகளுடைய இந்த டோக்கன் இருக்காங்க, டோக்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து வெரிஃபை பண்ணும்போது ஒரு சில முறைகேடுகள் நடைபெறுகிறது. அதாவது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அதுகளை வந்து மெயினாக நாங்கள் பார்த்து முறையாக பரிசோதனை செய்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணி காளைகளை வந்து உள்ளே அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இல்லை அது வந்து வரவேற்கத்தக்கது தானே, ஏன்னா நம்ம வந்து சமத்துவமாக தான் இந்த விழாவே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து அது வரவேற்கத்தக்க கருத்து தான். இப்போ இது வரைக்குமா இப்போ வந்து இது வரைக்கும் ஒரு 37 காளைகள் வந்து பரிசோதனை செய்து அனுப்பியிருக்கிறோம். இது வரைக்கும் ரிஜெக்ஷன் ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. டாக்டர் நடராஜகுமார், மண்டல இணை இயக்குனர், மதுரை. இது திண்டுக்கல் மாவட்டம் கோவன்மட்டி மாடு. இதோட 3வது வாடி, 3லேயுமே நல்ல ரிசல்ட்டு. இது எங்களுக்கு 4வது வாடியாக வந்திருக்கோம், நல்லபடியாக ரிசல்ட் கிடைக்கணும். எங்களுக்கு ப்ரைஸ் 2 ப்ரைஸ் எடுத்துருக்கு, தங்க காசு வாங்கியிருக்கு. சிறப்பாக இருக்குது மாடு, எல்லாம் பராமரிப்பு எல்லாமே மாட்டுக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது. 10 அடிக்கு ஒரு தண்ணி வைக்கல் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. இந்த வருஷம் போன வருஷம் கடையும் இந்த தடவை நல்லாயிருக்கு. ஏதோ சின்ன பாதுகாப்பு சரி, மாடு பிடிக்காரங்களுக்கும் சரி மாட்டுக்காரங்களுக்கும் சரி எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நல்ல வழியை பார்த்துக்கிறேன். நான் வந்து ஒரே மாடு தான் வச்சுருக்கேன். வேற எதுவும் என் பேர் பிச்சைப்பாண்டி அறிவு. ஆரப்பாளைய கிராசூர்லேருந்து வரோம் சார், மாடு கொண்டு வரோம். மாடு பழமெடுக்க வச்சுருக்கோம். நேற்று அலங்காரம் நாங்கள் மாடு 8-10 வருஷம் மாதிரிருக்கோம். மாடு மண் குத்து நீச்சல் போடுறது, சத்தான உணவு பருத்தி எரிமிச்சோளம் காலப்பேர் இந்த மாதிரி இறையில் போட்டு வளர்க்குறோம். ஆமாம் சார், 10 நாளைக்கு வர விரதம் இருப்போம், 10-15 நாள் விரதம் இருப்போம். மாடு தயார் பண்ணுற கறி மீன் சாப்பிட போகிறீங்க. இந்த வருஷத்துக்கு 2வது வாடி, இதுக்கு மாதிரி 10 வருஷம் மாடு ஊற்றா இருக்கும். மாசத்தம் கரெக்டாக இருக்குது சார், எந்த சந்தோஷமாக இருக்குது. வருஷப்படி தள்ளுவாள் மாடுகள் ஒன்று தள்ளுவாளில் இம்சம் இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக வருது, பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இப்படி தான் நல்லது, சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எல்லாம் சைக்கிள் பீரோ இந்த மாதிரி போகிற பரிசுகள் வாங்கியிருக்கோம். இல்லை சார், அப்படி எனக்கு தெரிஞ்சுக்கலாம். எந்த பிரச்சனை நிம்மதி நல்லா இருக்குது, எந்த பிரச்சனை இல்லாமல் சந்தோஷம். அம்பலம் அம்பலம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.